हलो फ्रेंड्स वनकम वेलकम टू माय चैनल मी एंड मॉम स्टार्स इनके नम चैनल क्लोब जाम माव यूस पन्नी और डिफरेंट आना जामुन मलाई सेय पोरो अदे एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम सेयरदुक्कु तेवैन पोरुट्कल ना रेडीमेड क्लोब जाम माव 100 ग्राम एडुत्तिरुक्केन 200 ग्राम शुगर 7 கால் டேபிள் ஸ்பூன் பாதாம் 1/2 கப் 2 ஸ்பூன் மில்க் பவுடர் 1/2 லிட்டர் பால் பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ 1/4 டம்ளர் தண்ணி இது அதிகமாக தண்ணி ஊற்றி பிசையாதீங்க 1/4 டம்ளர் தண்ணி தெளிச்ச மாதிரி பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க जामुन मलाई की रबड़ी पन्ना पोरो अदुक्कु ओरु पैन ले 1/2 लीटर पाल ऊती काच्च पोरो अदु नल्ला कायर वरिक्कुम नम्ब 10 निमिषम ऊर वच्च क्लोब जाम मावु एडुत्तु उरुट्ट पोरो இது க்ளோப் ஜாமுக்கு பண்ற மாதிரி உருண்டை வந்து சாஃப்ட்டா ரவுண்ட் ஷேப்ல வரணும்னு அவசியம் இல்ல இது கொஞ்சம் நம்ம தட்டையா பண்ண போறோம் கிராக் இருந்தாலும் பரவாயில்லை லைட்டா தட்டிக்கோங்க கையில உள்ளங்கையில வச்சி அப்பதான் நம்ம மில்க் sugar எல்லாமே உள்ள ஏறும் பால் நல்ல கெட்டியா ஆகுது அதுல ஏடு ஃபார்ம் ஆகும் அந்த ஏடை கூட நீங்க அதுக்குள்ளவே எடுத்து விட்டுடுங்க இது கலர் கொடுக்கிறதுக்காக நான் குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ண போறேன் இது ஆப்ஷனல் தான் கலர் போலனாலும் பரவாயில்லை அப்படியே விட்டுருங்க பால் 50% ரெடி ஆயிடுது இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்க போறோம் இது நல்லா mix பண்ணிக்கோங்க மில்க் பவுடர் 2 ஸ்பூன் நான் சேர்க்கறேன் உங்களுக்கு மில்க் பவுடர் இல்லனாலும் பால் நல்லா சுண்ட காச்சுக்கோங்க அதையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டோம் இது கூட sugar எடுத்து வச்சிருக்கிற sugar ஆட் பண்ண போறோம் இதுவும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க कट पड़ी बदाम मिल्क आड पड़को अब रेडी आटे क्लोब जाम नम्बर परीचे स्लो फ्लेम परीचे हई फ्लेम वा रोम तींजी पुक ஸ்லோவா நீங்க फ्लेம வச்சிட்டு குக்க பண்ணி எடுங்க உள்ள நல்லா வெந்திருக்கும் இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நீங்க குக்க பண்ணனும் வெடிப்பு இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மில்க் அதுக்குள்ள நல்லா ஊறும் இப்போ இருக்குறத எல்லாமே பொரிச்சு எடுத்துருங்க ரெடி பண்ண வச்ச மில்க் சூடா இருக்கணும் இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த க்ளோப் ஜாம் எடுத்து அந்த மில்க்குக்குள்ள ஆட் பண்ண போறோம்
நம்ம அந்த மில்க்குக்குள்ளே ஆட் பண்ணிட்டோம் குலோப் ஜாமெல்லாம். அந்த மில்க்கு மட்டும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த குலோப் ஜாமுக்குள்ளே எல்லாமே உள்ளே இறங்கும், இறங்கி சாஃப்டாக ஆகும் இந்த குலோப் ஜாம். சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி டூத்பிக் வச்சு குத்தி விடுங்க, அப்போ தான் அந்த மில்கெல்லாம் இறங்கும். டூத்பிக் இல்லைனாலும் உங்கள்கிட்ட கத்தி இருந்தால் கூட நீங்கள் அதில் லைட்டாக ஒரு ரோல்ஸ் போடுங்க, அந்த மில்க் எல்லாமே உள்ளே பிடிக்கும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் குலோப் ஜாம். இதை நீங்கள் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கூலாக சர்வ் பண்ணுங்கள். ஜாமுன் மலாய் நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.